வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோவில் மூன்றாம் மனைவிக்கு கணவருடைய பிரிக்கப்படாத சொத்தில் உள்ள உரிமைகள் என்ன, அதைத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கணவர் இருக்காரு, முதல் மனைவி இருக்காங்க. முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவர்கிட்டருந்து விவாகரத்து வாங்காமல் இரண்டாவது திருமணம் செஞ்சால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லாது. அதே மாதிரி அந்த இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த இரண்டாம் மனைவியானவர் சட்டப்படியான வாரிசுதாரராக வரமாட்டார். அதே மாதிரி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது இரண்டாவது திருமணம் முடிச்சுட்டு அடுத்து மூணாவது திருமணமும் பண்ணுறார். அப்போ மூணாவது திருமணம் அதையும் பார்த்தீங்கன்னா சட்டப்படி அந்த திருமணமும் செல்லாது. ஏன்னா முதல் மனைவி உயிரோடு இருக்காங்க, முதல் மனைவிகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கலை, இல்லை இரண்டாவது மனைவி உயிரோடு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து டைவர்ஸ் வாங்கலை, மூணாவது திருமணம் பண்ணுறார். அப்படி பண்ணும்போது மூன்றாம் மனைவிக்கு அவங்க வந்து சட்டப்படியான வாரிசுதாரராக வரமாட்டாங்க. அந்த கணவர் உயிரிழந்த பின்னாடி அவருக்கு ஏற்கனவே சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்துக்களை வந்து எழுதி வச்சுருந்தாருன்னா வேற. இப்போ சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்தவரை அந்த கணவர் முதல் மனைவிக்கு எழுதி வச்சாலும் சரி, ரெண்டாவது மனைவிக்கு எழுதி வச்சாலும் சரி, மூணாவது மனைவிக்கு எழுதி வச்சாலும் சரி, அவங்களுக்கு சுய சம்பாத்திய உரிமையை அவர் யாருக்குன்னா எழுதி வைக்கலாம். ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது மனைவிகளுக்குன்னு இல்லை, அவர் ஒரு மடத்துக்கு கூட எழுதி வைக்கலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது சொத்தை வந்து எழுதி வைக்கலை, சொத்தை பிரித்து வைக்கலை. இந்த சூழ்நிலையில் மூன்றாவது மனைவிக்கு சொத்தில் பங்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக கிடையாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா மூணாவது திருமணமே சட்டப்படி செல்லாத பட்சத்தில் அந்த திருமணத்தின் மூலமாக அவர் வந்து சட்டப்படியான வாரிசுதாரராக ஆகாத பட்சத்தில் அவருக்கு சொத்தில் எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் மூன்றாவது திருமணம் சட்டப்படி செல்லாமல் இருந்தால் கூட அந்த கணவருக்கும் மூன்றாம் மனைவிக்கும் குழந்தைகள் பிறக்குமானால் அந்த குழந்தைகள் சட்டப்படியான வாரிசுதாரர்கள், அவர்களுக்கு கணவருடைய சொத்திலிருந்து உரிமை உண்டு, அவர் வந்து சட்டப்படியான வாரிசுதாரராக கருதப்படுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவைகள்தான் பிரிக்கப்படாத சொத்தை பொறுத்தவரை மூன்றாம் மனைவிக்கு சொத்தில் உள்ள உரிமை குறித்த இந்த காணொலியை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.